வணக்கம் நண்பர்களே, என்னடா பின்னாடியெல்லாம் ஸ்டிக்கர்லாம் ஒட்டி சிஎஸ்கே டிஷர்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, இன்னைக்கு வந்து 37வது மேட்ச் இந்த ஐபிஎல் 2020 சீசனோட 37வது மேட்ச். பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ரெண்டு டீமுக்கும் நடக்க போகுது. பாயிண்ட்ஸ் டேபிள் பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டீமுமே சென்னை வந்து செவன்த்லேயும் ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 8th பொசிஷன்லேயும் இருக்குது. இந்த மேட்சோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை பார்த்தீங்கன்னா டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணாங்க. புதுசாக நம்ம டீமில் வந்து இப்போ ஒரு மாற்றம் வந்த மாதிரி சாம் கரன் மற்றும் ஃபாஃப் டியூப்ளசி ரெண்டு பேர் இருந்தால் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக கிளம்புறோம்னாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் பார்த்தீங்கன்னா சாம் கரன் வந்து கொஞ்சம் திணறினாரும் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா பேட்டு படுற மாதிரியே போய் கீப்பரில் பின்னாடி கேட்சில் போயிட்டே இருந்துச்சு. நல்ல வேலை எஜ்ஜில் படலை பேட்டில், அதனால் எப்படியோ சாம் கரன் தப்பிச்சிட்டாரு. அப்புறம் ரெண்டாவது ஓவர் பார்த்தீங்கன்னா நல்லா தான் போச்சு. மூணாவது ஓவர் அதே மாதிரி, மூணாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து ஃபாஃப் டியூப்ளசி வந்து ஆர்ச்சரோட ரெண்டாவது ஓவரில் அவுட் ஆகிட்டாரு. அப்புறம் கிளம்புனார் நம்ம வாட்சன், அவரும் பார்த்தீங்கன்னா நாலாவது ஓவர் கடைசி ஓவரில் அடுத்தடுத்த ரெண்டு ஓவரில் மூணாவது ஓவர் மற்றும் நாலாவது ஓவரில் லாஸ்ட் பாலில் முதல்ல இறங்குவாங்க ஃபாஃப் டியூப்ளசி மற்றும் வாட்சன், அவங்க ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா அவுட் ஆகிட்டாங்க. அப்புறம் சாம் கரன் கூட ஜோடியாக 53 வந்து அஞ்சாவது ஓவர் ஆரம்பத்துலேருந்து ராஜஸ்தான் ராயல்ஸில் கோபால் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா கூகுளி பால் போட்டார் மூணாவது பாலு. சரி, அந்த பால் வந்து அவுட் 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 அவுட்டின்னு போனார். அம்பையர் கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்துட்டு சரின்னு அவுட்டுன்னு தந்துட்டார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம தலை டிஎஸ்ஆர் தோனி ரிவ்யூ சிஸ்டம் பிரகாரம் தலை வந்து அவங்க கூட 53 கூட பேசினார். 53 அப்புறம் வந்து ரிவ்யூ எடுத்துட்டார். அப்புறம் ரிவ்யூவில் பார்த்தீங்கன்னா கூகுளி போட்டதுனால பால் வந்து லெக் ஸ்டம்ப் தாண்டி அந்த சைடு போயிடுச்சு, அதனால நாட் அவுட்டு. சென்னை எப்படியோ பார்த்தீங்கன்னா 9 ஓவர் முடிவில் 55 3 விக்கெட் இழந்திருந்தாங்க. நம்ம 10வது ஓவரில் லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா நம்ம 53 அவுட் ஆகிட்டார். என்னடா இது, எல்லோரும் அவுட் ஆகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தாங்கன்னா நம்ம தோனியும் ஜடேஜாவும் பார்ட்னர்ஷிப் போடுற மாதிரி பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. சென்னை பார்த்தீங்கன்னா 11 ஓவர் முடிவில் 61 4 விக்கெட் போயிருக்காங்க. கண்டிப்பாக இந்த தடவை வந்து நல்லா ஸ்கோர் அடித்து கொண்டு வரணும் தோனி மற்றும் ஜடேஜா. 12வது ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 ரன் அடித்து 68-4 ஆமாம் 68-4 அப்படின்னு ஸ்கோரை நிறுத்தியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13வது ஓவர் போடுறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு யார் வந்துட்டு இருக்காரு, கோபால். நம்ம கோபால் வந்து கிட்டத்தட்ட 13வது ஓவர் போடுறதுக்கு வந்திருக்காரு. 13வது ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்ம கோபால் போட்ட ஓவரில் 3-3 ரன் தான் போயிருக்குது. பார்த்தீங்கன்னா ஸ்கோர் 71-4 தான் வந்திருக்கு. 13 ஓவர் முடிவில் கண்டிப்பாக ஒரு நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். 14 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 14வது ஓவரில் 14 ரன் எடுத்து 85 ரன்னுக்கு 4 விக்கெட் போயிருக்குது சென்னை சூப்பர் கிங்ஸ். இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா ஒரு 14 ரன் போயிருக்குது, நல்லாவே அடிச்சிருக்காரு. நம்ம ஜடேஜா தான் 2 ஃபோர் அடித்தார். முதல்ல ரெண்டாவது பாலில் தோனி ஒரு 4 அடித்தார், அப்புறம் 4வது பாலில் ஒரு வைடு வந்துச்சு, அப்புறம் வந்து நம்ம ஜடேஜா 2 4 அடித்தார், பின்னாடி அடித்தார், சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக சிஎஸ்கே இந்த மேட்ச் நல்ல ஸ்கோர் அடிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். எப்படியோ தட்டி திணறி அப்படின்னு கூட சொல்லலாம். 17வது ஓவரில் 100 ரன் எடுத்துட்டாங்க. இனி ஒரு 3-3 ஓவர் தான் இருக்குது, அதில் இன்னும் எவ்வளோ ரன் எடுப்பாங்க அப்படின்னு நம்ம அடுத்த கிளிப்பில் சொல்கிறேன். 17.4வது பாலில் பார்த்தீங்கன்னா நம்ம தோனி வந்து இதுக்கு முன்னாடி விட்ட மாதிரியே ஆர்ச்சர் வந்து 4 விட்ட மாதிரியே இந்த பாலை விட்டுருவார் சொல்லிட்டு மிஸ்ஃபீல்டு விட்டுருவார் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது ரன் ஓடினார். ஃபஸ்ட்டு பால் லேசாக மெதுவாக தான் ஓடி வந்தார். ரெண்டாவது ரன் சீக்கிரமாக அடுத்து போது பார்த்தீங்கன்னா சந்திரசன் சிங்கப்பூர் அடிச்சிட்டாரு. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை சிங்கக்குட்டி கேதார் ஜாதவ் இறங்க போனார். சென்னை பார்த்தீங்கன்னா 18 ஓவர் முடிவில் 106-5 விக்கெட் போயிடுச்சு. 19 ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா 118 ரன்னுக்கு 5 விக்கெட் போயிருக்கு. லாஸ்ட் 1 ஓவர் இருக்குது, அதில் எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். கடைசி ஓவர் பார்த்தீங்கன்னா 7-2 தான் வந்துச்சு. என்ன சொல்கிறதுன்னு ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. 118 ரன் 19 ஓவரில் இருந்தாங்க. நம்ம ஜடேஜா இருந்தால் அடிச்சிருப்பாரு. நம்ம கேதார் ஜாதவ் வந்து ஒரு ரன்னில் போய் இப்படியே வலிக்கு சல்லுன்னு விழுந்துட்டாரு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாத நிலமையில் தான் இருக்குது. 125 டோட்டல் அடித்து கொடுத்துருக்காங்க நம்ம டீம் சிஎஸ்கே டீமெல்லாம் சேர்ந்து. 125 5 விக்கெட் போயிருக்கு. 126 எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற இலக்கை நோக்கி நம்ம ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் வந்து பேட்டிங் பண்ணுறதுக்கு வந்துட்டுருக்குறாங்க. இந்த சீசன்லேயே பார்த்தீங்கன்னா
ஃபஸ்ட்டாக பேட்டிங் ஆடி கம்மியான டோட்டல் அடித்தது இந்த ஸ்கோர் தான், 125-5. அடுத்தபடி அப்படியே ராஜஸ்தான் ராயல்ஸ் கிளம்பிருங்கனாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட் 5 பாலில் பார்த்தீங்கன்னா 9 ரன் அடித்தாங்க. லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வந்து ரிவ்யூ எடுத்தாங்க ஸ்டெம்பில், அது காலில் முட்டியில் பட்டதுனால. அதை எடுத்தப்போ பார்த்தீங்கன்னா அம்பையர் வந்து நாட் அவுட்னு தந்திருந்தார், ஆனால் வந்து இருந்தாலும் லேஸாக தான் ஸ்டெம்பிள் போடுது அப்படின்னு சொல்லிட்டு நாட் அவுட்டுன்னு தேர்ட் அம்பையர் நாட் அவுட் கொடுத்துட்டாரு. ஆனால் ரிவ்யூ வந்து நம்மளுக்கு கையில் தக்க வச்சுட்டு தான் இருக்காங்க. ரெண்டாவது ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 11 ரன்னுக்கு பக்கம் போயிடுச்சு. அதனால் ரெண்டு ஓவர் முடிவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது ஓவர் வந்து ஹேசல்வுட் அப்படின்னு புதுவால் போல் அது போட்டார். அப்புறம் ரெண்டு ஓவருக்கு 20 ரன் வந்து வந்திருக்குது. கிட்டத்தட்ட ஓவருக்கு வந்து ஆவரேஜாக 10 ரன் போயிருக்குது. ஆனால் அவங்களோட டார்கெட்டே கிட்டத்தட்ட 126 தான். என்ன நடக்குன்னு நம்ம அடுத்தடுத்த ஓவரில் பார்க்கலாம், அடுத்தடுத்த கிளிப்பில் பார்க்கலாம். சென்னையில் எப்படி பார்த்தீங்கன்னா ஃபேப் டூப்ளெஸி 3வது ஓவரில் அவுட் ஆனாரோ, நம்ம ஆர்ச்சரோட ஓவரில் அவுட் ஆனாரோ, அதே மாதிரி நம்ம தீபக் சஹரோட ஓவரில் பார்த்தீங்கன்னா பென் ஸ்டோக்ஸ் வந்து அவுட் ஆகிட்டார் ஸ்டெம்பில் தட்டி தூக்கிடுச்சு. இப்போ தான் ஒரு பேசுறதுக்கு ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கு. நம்ம ஹேசல்வுட்டோட 2வது ஓவர், நம்ம சென்னையோட 4வது ஓவரில் பார்த்தீங்கன்னா இன்னொரு 2வது ஒரு விக்கெட் விழுந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா சூப்பரான விக்கெட். அப்புறம் அது மட்டும் இல்லாமல் அதுக்கு அடுத்த ஓவர்லேயே பார்த்தீங்கன்னா தீபக் சஹர் போட்ட 3வது ஓவரில் இன்னொரு விக்கெட், சஞ்சு சாம்சன் வந்து 3 பால் ஆட்டி டக் அவுட் ஆகிட்டார். சென்னை ஜெயிக்கிறது கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே படிப்படியாக முன்னேறிட்டு வருது அப்படின்னு தான் சொல்லலாம். ரெண்டாவது ஓவர் போட்டிருந்த அந்த தீபக் சஹர் பார்த்தீங்கன்னா ஒரு மேடின் ஓவர் தான் போட்டிருக்காரு. ஒரு விக்கெட்டு மற்றும் ஒரு ரன் இல்லாமல் 5வது ஓவர் சிறப்பாக தரமான ஓவராக முடிச்சு வந்திருக்காரு. அப்புறம் 6வது ஓவரில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹேசல்வுட் போடுறார், அதோட முதல் பால்லே விக்கெட் விழுந்ததுனால ஸ்டீவன் ஸ்மித் வந்து உள்ளே வந்திருக்காரு. அதுக்கு வந்து அம்பையர் வந்து நாட் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் நம்ம தோனி வந்து டிஆர்எஸ் தோனி ரிவ்யூ சிஸ்டம் எடுத்திருக்காரு, அது வந்து லேஸாக பேட்டுக்கு பட்டனால நாட் அவுட் விட்டாங்க. எப்படியோ ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து 9 ஓவர் முடிவில் 51 ரன்னுக்கு 3 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. ராஜஸ்தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 ஓவரில் 59 ரன் எடுத்திருக்காங்க, 3 விக்கெட் போயிருக்கு. 11வது ஓவர் சாம் கரன் போட்ட ஓவரில் பார்த்தீங்கன்னா 7 ரன் போய் கிட்டத்தட்ட 66 ரன் ஃபார் 3 விக்கெட் போய் 11 ஓவர் முடிஞ்சிருக்குது. ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா 12 ஓவர் முடியல 79 ரன் எடுத்து 3 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 13வது ஓவரோ போகிற நம்ம ஸ்பின் பவுலர் பியூஷ் சாவ்லா வந்திருக்காரு. நம்ம பியூஷ் சாவ்லா போட்ட 13வது ஓவரில் பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரன்கள் போய் இப்போது ஆர்ஆர் பார்த்தீங்கன்னா 83க்கு 3 விக்கெட் இழந்திருக்கிறாங்க. நம்ம பியூஷ் சாவ்லா போட்ட 15வது ஓவரில் பார்த்தீங்கன்னா பட்லர் சும்மா குறிச்சு எடுத்துட்டாரு. கிட்டத்தட்ட அந்த ஓவரில் மட்டும் ஹேட்ரிக் பவுண்டரிஸ் போயிருக்கு, மொத்தமாக 16 ரன் ஆயிருக்கு. 106க்கு வந்து 3 விக்கெட் போயிருக்காங்க கிட்டத்தட்ட 15வது ஓவர் முடிவில். 16வது ஓவரில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சர்தூர் தாகூர் போட்ட ஓவரில் 4 ரன் போயிருக்கு, 116க்கு 3 ரன் எடுத்திருக்காங்க. இன்னும் 24 பாலில் 14 ரன் தான் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன். இன்னும் ஜடேஜா தான் ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. அநேகமாக ஜடேஜாக்கு தான் தோனி வந்து பவுலிங் கொடுப்பார் அப்படின்னு நினைக்கிறேன். நீ எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம். 17 ஓவரில் பார்த்தீங்கன்னா 124 ரன் எடுத்துட்டாங்க. நீ 18 பாலுக்கு 2 ரன் எடுத்தா போதும், சென்னை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக இப்போ மேட்ச் கைவிட்டு போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். சரி, நீ 2 ரன் எப்படி எடுக்கிறாங்க அப்படின்னு இப்போ சொல்கிறவங்களுக்கு, நம்ம 17வது ஓவர் பார்த்தீங்கன்னா ஜடேஜா போட வந்தார், வந்து 2-3 பால்லேயே சென்னை பேக்கப் பண்ணிட்டாங்க. ராஜஸ்தான் ராயல்ஸ் பட்லர் மற்றும் ஸ்டீவன் ஸ்மித் வந்து பார்ட்னர்ஷிப் போட்டு சும்மா கிளி கிளீன் கிழிச்சிட்டாங்க. ஜாஸ் பட்லர் தான் பார்த்தீங்கன்னா 70 ரன் எடுத்திருக்காரு கிட்டத்தட்ட 48 பந்துகளில். சரி, பாயிண்ட்ஸ் டேபிளில் வந்து இப்போ சென்னை வந்து லாஸ்ட் இடத்துக்கு வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து ஒருபடி மேலே போயிட்டாங்க. இனி வர்ற அடுத்தடுத்த மேட்ச்சில் ஜெயித்தாதான் சென்னை ஜெயி ப்ளே ஆஃப் போகும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு. சரி, இனி பார்க்கலாம். இனி 14 பாயிண்ட் எடுத்த டீம் எல்லாம் கூட ப்ளே ஆஃப் போயிருக்கு. இனி வர்ற அடுத்தடுத்த மேட்ச்களில் ஜெயிச்சு இப்படி வச்சு ப்ளே ஆஃப் போகணும் அப்படின்னு எல்லோரும் வேண்டிக்குவோம். நன்றி, வணக்கம். இன்னும் யாராவது அன்பின் திருட்டு யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நண்பர்களே. ஏன்னா நாங்கள் நிறையா ஆரோக்கியம் சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நிறையா பதிவிட்டு வரோம். அது உங்களுக்கு வரோன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் அனுப்பிடுங்க. நன்றி.